வணக்கம். மாதவி அப்படிங்கிற ஒரு குறும்படம் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து இவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. ஹீரோயினுடைய கேரக்டரைசேஷன் என்ன, ஹீரோயினுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இல்லையா, அதை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. டிப்ளமசி கன்னிங்னஸ் ரெண்டுக்கு நடுவில் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது. சாதுரியத்துக்கும் சூழ்ச்சிக்கும் இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பிளே வந்து ரொம்ப அழகா இருந்தது. இந்த அனுபவத்தை நீங்க உணரணும்னு நான் ரொம்ப பரிபூர்ணமா நான் நம்புறேன். அதனால இதோடைய ட்ரெய்லரை பாருங்க, அதுக்கப்புறம் படத்தை பாருங்க. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு படம், முஞ்சியில டப்புன்னு அடிச்ச மாதிரி ஒரு ரொம்ப நேர்த்தியா எடுத்திருந்த படமா எனக்கு தோணுச்சு. அதை வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. எந்த வல்கேரிட்டியும் இல்லை, ஒரு மெசேஜ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை கன்வே பண்ணியிருக்காங்க. என் பேர் ஆண்டனி, நான் வந்து ஃபிலிம் எடிட்டர், சாரதியோட குருன்னு கூட சொல்லலாம். எஸ் ரிலி வெல், நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம்குள்ளே ஒரு அழகான ஒரு சஸ்பென்ஸ். ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் அந்த காலையில் அவங்க அழகான ஒரு சன்லைட் கரெக்டாக நிச்சயமாக அந்த லொக்கேஷனில் போய் அவங்க ஏற்கனவே அதையெல்லாம் பார்த்து அதை டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் போய் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகாக அமைஞ்சது. எல்லாருமே வந்து அவங்க சொந்த கதை சோ கதையை பேசிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு படைப்பு ரொம்ப அரிது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதை மொத்தடியுமாக இருக்கும். டேரக்டர் சாரதியோராக இருக்கட்டும், ரைட்டர் ராஜி, எல்லாருமே வந்து அவங்க ஒர்க், மியூசிக்காக இருக்கட்டும், ஆர்டிஸ்டோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ நேர்த்தியாக அது எந்த இடத்துலையுமே வந்து அந்த நேச்சுரல்னஸ் போகாமல் அதை பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது வந்து இன்னும் பெரிய ஒரு ஆடர்ட் இது கொடுத்தது. த லேடி கேரக்டர் மாதவி, ஐ ரியலி டோன்ட் நோ ஹர் நேம் ஆஃப் தி ஆர்டிஸ்ட், பட் ஷி ஹஸ் டன் வெரி நைஸ்லி, ரொம்ப சட்டிலாக, ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக அவங்க ஒரு ஒரு இந்த மாதவி என்ற குறும்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இது கண்டிப்பாக எல்லாராலையும் வரவேற்கப்படும் அப்படின்னு உறுதியாக நம்புறேன். இந்த படம் வந்து ஆண்களுக்கு நெருக்கமாக இருக்கும், பெண்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த படம் பார்க்குறப்போ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை பார்க்கணும். பிஹைண்ட் வுட்ஸில் இதோட லிங்க் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் இந்த படம் பார்க்கணும்னா பிஹைண்ட் வுட்ஸ் லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கீழே அதோட லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. இவ்வளோ வாட்ச்